மாற்றம் உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் பிசினஸ்க்குள்ள, உன் மினிஸ்ட்ரிக்குள்ள உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் வருகிறது. யூதர்கள் ஏன் உலகத்தை ஆளுகிறார்கள்? They are having outstanding skills. ஏன் அப்படினா, ரோமர் 4:13 வாசிப்போம். யூதர்கள் மீது இருந்த கிருபை என்ன? யோவான் 4:13 வாசிப்போம். பல ஆசீர்வாதங்களில் ஒன்று, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஓகே, உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் வாசிங்க. ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம்? யாருக்கு கிடைச்சிச்சு சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய, அதனால அந்த சந்ததி ஃபுல்லா இன்னைக்கு உலகத்தை சுதந்திரிக்கிறாங்க. வெறும் 2% 3% இருக்கிறவங்க உலகத்தையே சுதந்திரிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? அவர்களுக்குள்ளே ஆபிரகாமின் வித்து இருக்கிறது, அந்த வித்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு தான் அது யூஸ் ஆகுதுன்னா, அப்ப நீங்க யாரு? ரோமர் 4:16 சீக்கிரம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கு மாத்திரமல்ல. நியாய பிரமாணத்தின் சந்ததி இருக்கிறாங்க பாருங்க, யாரு? மோசே கூட இருந்தவங்க, அப்படியே பிறந்த லிட்டரல் வந்து சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு மட்டுமல்ல, எழுத்தின்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், நம்மளா யார்? இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் வாரிசு. நம் எல்லோருக்கும் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, புரியுதா? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் யாருக்கும் தகப்பன், ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப உலகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற வாக்கு தத்தம் அவனுக்கும் அவனுடைய சந்ததி. நான் ஆபிரகாமின் சந்ததி, அதனால எனக்குள்ள அது வேலை செய்யும். நம்ம எல்லோருக்கும் தகப்பனாய் ஆபிரகாம் வாசிங்க, அது தொடர்ந்து வாசிங்க. நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் கோடு போட்டுக்கங்க, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்படி சொல்லுங்க, கோடு எங்க போடணும்? வருகிறது. இப்ப ரெண்டு கோடையும் சேர்த்து வாசிங்க. வாக்கு தத்தம் சொல்லுங்க. வாக்கு தத்தம் எந்த ரூட்ல வருது? இயேசுன்ற ரூட்ல. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம், சத்தமா சொல்லுங்க, வாக்கு தத்தம் உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் பிசினஸ்க்குள்ள, உன் மினிஸ்ட்ரிக்குள்ள உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் வருகிறது, வருகிறது.